ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் என்னன்னா, பகலில் தூங்குபவரா நீங்கள்? ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமது உடல் நாள் முழுவதும் செய்த வேலைக்கான ஓய்வையும் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலையும் வழங்குவது தூக்கம்தான். ஆனால் இரவு நேரத்தில் மட்டுமே தூங்க வேண்டும். பகலில் தூங்குவதனால் உடல் எடை அதிகரிக்கும், உடலின் செயல்பாடுகள் மாறும் என பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. பகலில் தூங்குவது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்கலாம். தூக்கத்தின் நிலையை மூன்று விதங்களாக பிரித்துள்ளனர். முதலில் மந்தமான தூக்க நிலை. இதில் லேசான சத்தம் கேட்டால் கூட விழித்து விடுவோம், மூளையில் உருவாகும் அலைகள் குறைய தொடங்கிவிடும். அடுத்ததாக கனவு நிலை. இந்த நிலையில் மூளை அலைகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், கண் அசைவுகள் அதிகமாக இருக்கும். இந்த நிலை தூக்கத்திலிருந்து ஒருவர் வெகு சீக்கிரம் விழிக்க முடியும். இந்த நிலையிலிருந்து எழும்பொழுது தடுமாற்றம் ஏற்படும் அல்லது அதிகம் தூங்கியது போன்ற உணர்வு ஏற்படும். மூன்றாவது ஆழமான தூக்கம். ஆழமான தூக்கத்தில் இருந்தாலும் சிறு அசைவு அல்லது எழுப்பினால் உடனடியாக எழுந்து விடுவது. இதில் எந்த நிலை தூக்கமாயினும் இரவு நேரங்களில் சரியாக 8 மணி நேரம் தூங்குவதே உடலுக்கு சிறந்தது. ஆனால் தற்போது பணிச்சுமை காரணமாக பலருக்கு அதிக நேரம் தூக்கம் தேவைப்படுகிறது. குறிப்பாக மூளைக்கு அதிக வேலை கொடுப்பவர்களுக்கு பகலில் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெற்ற தொடர் ஆய்வில் பகலில் குட்டி தூக்கம் போடுவதால் இரத்த அழுத்தம் குறைகிறது என தெரிய வந்துள்ளது. பகல் நேரத்தில் குறுகிய நேரம் தூக்கம் எடுத்துக்கொள்பவர்களுடைய மூளையின் செயலாற்றல் சிறப்பாக அதிகரிக்கின்றதாம். ஏனென்றால் தூங்கும் பொழுது மூளை போதிய ஓய்வு எடுத்துக்கொண்டு கொள்கிறது. எப்போதுமே தூங்கி எழும்பொழுது மூளை ஒருவித உற்சாக உணர்வினை உணரக்கூடியது. இதனால் ஓய்வு தேவைப்படும் சமயத்தில் சிறிது நேரம் 10 முதல் 20 நிமிடங்கள் வரை மூளைக்கு ஓய்வு கொடுக்க தூங்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.